ப்ரோ, நாடாளுமன்றத்துல இத்தனை நாளா பிரதமர் மோடி ஏன் பேசல ஏன் பேசலன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, இப்ப நாங்க கேக்குறோம் பாரு அப்படின்ட்டு பிஜேபி ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் ராகுல் பேசல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா, நாங்க பாயிண்ட புடிச்சோம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை புடிச்சு பேசியிருக்காங்க. ஆனா இன்னொருத்தரை வந்து பேச வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. இது எல்லா செய்திகளையும் உள்ள போய் டீட்டெயிலா பாத்துடலாமா? கண்டிப்பா பாத்துருவோம். ஓகே, ஷோக்குல போயிடலாம். மத்திய பாஜக அரசு மேல கொண்டு வந்த அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல இன்னைக்கு விவாதம் தொடங்குச்சு. அதுலதான் அந்த பாயிண்ட புடிச்சு பேசினாங்க. என்ன தெரியுமா, ராகுல் காந்தி உரைய தொடங்குறதா இருந்துச்சு, ஆனா அவர் கடைசி நேரத்துல அவர் தொடங்காம அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் தொடங்கிட்டாரு. உடனே பாயிண்ட புடிச்சிட்டாங்க, ஏன் ராகுல் காந்தி பேசல, ஏன் பயந்துட்டாரா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபன் பண்ணி சிரிக்கிறதா வந்து நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்ததே பிரதமர் மோடி பேச வைக்கணும்னா, அது வந்து புரியாம அவங்க வந்து ஃபன் பண்ணிட்டதா வந்து பாயிண்ட் புடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து கௌரவ் கோகோய் பேச ஆரம்பிச்சாரு. முக்கியமா அவர் சொன்ன விஷயங்கள், மணிப்பூருக்கு இன்னும் ஏன் பிரதமர் போகாம இருக்காரு, அதை பத்தி பேசக்கூட மாட்டாரு. நீ நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா, மணிப்பூர் மட்டும் கிடையாது, விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அப்ப பேசல, அதானி விவகாரம் அப்ப பேசல, மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க போராடினாங்க அப்ப பேசல, அதானி விவகாரம் பேசல, சீனா வந்து எல்லையில அத்துமீறினாங்க அதை பத்தி பேசல, இப்படி எல்லாத்துலயுமே மௌன விரதம் கடைபிடிச்சுட்டே இருக்காரு. இதை நாங்க உடச்சே தீருவோம், அவர் வந்து கண்டிப்பா மணிப்பூருக்கு போயே ஆகணும், பயமா இருந்தா சொல்லுங்க நாங்க வேணா கூட வரோம் அப்படின்லாம் வந்து பேசி. ஓ, அப்படிலாம் பேசியிருக்காங்க கௌரவ் கோகோய் வந்து. ஏன்னா அவர் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த எம்பி, அசாம் பகுதியை சேர்ந்த எம்பிங்கிறதுனால அவரை பேச வைக்கலான்ட்டு காங்கிரஸ்ல ஒரு முடிவு எடுத்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி நிறைய எம்பிக்கள் பேசியிருந்தாங்க. திமுக தரப்புல டி ஆர் பாலு வேற பேசியிருந்தார்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லி 5 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த ஒரே செங்கல் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அங்க செங்கல் பத்தி பேசியிருந்தாரு. சேது சமுத்திர திட்டம் வந்து நிறைவேற்றல, கிடப்புல போட்டிருக்காங்க. 2 கோடி வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாரு, ஆனா 5 கோடி வேலை வாய்ப்புல கொடுங்கறதான் செஞ்சாரு, அதனால வந்து இந்த ஆட்சி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் பாலு பேசியிருக்காரு. ஓகே, அந்த மணிப்பூர் விவகாரம் மட்டும் இல்லாம எல்லாமே, ஏன்னா அரசு மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம்ங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே பேசி இதைதான் வந்து அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. பாஜக தரப்புல நிஷிகாந்த் துபே வந்து பேசினாரு. அவர் இந்த மணிப்பூர் விஷயத்தை பத்தி பெருசா பேசாம ராகுல் காந்தியை விமர்சிக்கிறது, சோனியா காந்தியை விமர்சிக்கிறது, ராகுல் காந்தி எக்காரணம் கொண்டும் சாவர்கர் ஆகவே முடியாது, அவர் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஓகே, இப்ப என்ன கோர்ட்ல வந்து ஸ்டே தானா பண்ணிருக்காங்க, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர இதுக்கான சரியான பதில் கொடுக்கல. நாடாளுமன்றத்துக்குள்ளயும் அரசியல் தான் பேசப்பட்டிருக்கு. கரெக்ட். ஓகே, ஆனா வந்து பிரதமர் மோடி வந்து இந்த தீர்மானத்தின் மீது பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதையும் நம்ம பொறுத்திருந்து பாக்கணும். இன்னைக்கு அவர் வல்ல மணிப்பூரை பத்தியே பேசலங்கிறது, நிஷிகாந்த் தூபே பேசலங்கிறதே எதிர்கட்சிகள் இப்ப எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சோ பிரதமர் மோடியும் பேசலன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையா தான் ஆகும். கண்டிப்பா அதை பொறுத்திருந்தான் பாக்கணும் நம்ம. இன்னொரு பக்கம் வந்து மாநிலங்களவையில திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி டெரிக் ஓபரைன் இருக்காருல்ல, அவர் வந்து அவரோட வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதுல இருந்து. இன்னைக்கு வந்து அவர் வந்து கூச்சல் போட்டுட்டே இருந்தாரு, தொடர்ந்து நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜெகதீப் தன்கார் சபாநாயகர் அவர் வந்து கோவத்தோட சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்தொடர்ல. சோ வந்து டெரிக் ஓபரைன் இந்த கூட்டத்தொடர்ல இனிமே பங்கேற்க மாட்டார். ரொம்ப ஆக்டிவா இருந்தாலு பயங்கர சவுண்டா வந்து பேசிட்டு இருந்தாரு. சோ இப்ப அவரே ஆஃப் பண்ற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்ல பயங்கர விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லி அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கும் அந்த அதிகாரிகளுடைய நியமனத்துல டெல்லி அரசுக்கு அதிகாரம் கிடையாது, ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்ற சொல்ற அந்த மசோதா வெற்றிகரமா வந்து நிறைவேற்றிட்டாங்க மத்திய பாஜக அரசு. மாநிலங்களவையில வந்து எதிர்கட்சிகள் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க, ஆனா அதுக்கான வாய்ப்பு ஏற்படல. ஆமா, 131 எம்பிக்கள் வந்து பாஜக கொண்டு வந்த மசோதாவை ஆதரிச்சிருக்காங்க. 102 எம்பிக்கள் அதாவது எதிர்கட்சி அந்த இந்தியா கூட்டணியோட எம்பிக்கள் இதுக்கு எதிராக வந்து வாக்களிச்சாங்க. ரெண்டு தரப்புலையுமே எல்லாருமே வந்துடணும், கொஞ்சம் ஆப்சென்ட் ஆகாம வந்துருங்கிற மாதிரி சொல்லி ஓரளவு மேக்சிமமா எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. பிஜேபி அதுவும் வந்து இங்கிருந்து இளையராஜா வந்து போயிருந்தாரு, அதே மாதிரி ரஞ்சன் கோகாய் கூட அதை பத்தி பேசியிருந்தாரு, அந்த டெல்லி மசோதாவை பத்தி ஆதரவா பேசியிருந்தாரு. ஆமா, முதல் முதலா அவர் வந்து பேசுறாரு ஒரு நியமன மாநிலங்களவை எம்பி ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இது. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அரசியலமைப்பினுடைய அடிப்படை இந்த சட்ட மசோதாவால பாதிக்கப்படல, ஆனா அதனால வந்து நான் இதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. ஆனா இதே ரஞ்சன் கோகாய் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தப்போ
அடிப்படை அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை பாதிக்கப்படுது, நிறைய வழக்குல வந்து எதிராக வந்து அவர் தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் சுட்டி காட்டியும் பேசுறாங்க. என்னன்னா அவர் பேசும்போது 4 பெண் எம்பிகள் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. முன்னாடி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் எல்லாம் அவங்க மேல வந்துச்சு, அது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவதூறனாவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அதை சுட்டி காட்டி இப்போ 4 எம்பிகள் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க, 4 பெண் எம்பிகள். அதே மாதிரி இதை எதிர்த்து பேசினதுல வந்து திமுக எம்பி திருச்சி சிவா வந்து ரொம்ப கோமாவே பேசியிருந்தாரு. இது வந்து முதல் குடிசை எரியும் போது ஒரு 3வது தெருவில் இருக்கிற குடிசைக்கு வந்து பரவிடும் அப்படிங்கிறதுனால இந்த 3வது தெருவில் இருக்க குடிசைக்காரரையும் போய் அதையும் அணைப்பாரு முதல் தெருவில் உள்ளது. இது வந்து நீங்க இதெல்லாம் ஆதரிச்சு ஓட்டு போடுறவங்களுக்கு நான் இதை சொல்லிக்க விரும்புறேன், இப்ப நீங்க அணைக்காம இதை விட்டுட்டீங்கன்னா உங்க மாநிலத்துக்கும் இதே நிலைமை வருங்கிற மாதிரி சுட்டிக்காட்டி பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து அதை அதிமுகவோட எம்பி தம்பிதுரை அவர் வந்து ஆதரவா தான் பேசியிருந்தாரு. நாங்க வந்து அமித்ஷா கொண்டு வந்த இந்த மசோதாவை ஆதரிக்கிறோம், அமித்ஷா கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அமித்ஷா என்ன கொண்டு வந்தாலும் ஆதரிப்பாங்களாங்கிற கேள்வியும் வருது இந்த இடத்துல. அதுக்குதான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிருக்காரு, இங்க ஒருத்தர் வந்து அண்ணா பேரை வச்சுக்கிட்டு இந்த சட்டத்தை போய் அவங்க ஆதரிக்கலாமா, நாங்க வந்து யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்ற ஒருத்தர் வந்து அவங்க போய் அவங்க காலில் அடிமையா வந்து ஊர்ந்துகிட்டு இருக்காரு இந்த சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து. இந்த மசோதா நிறைவேறினது வந்து இந்திய மக்களாட்சியினுடைய வரலாற்றுல ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஓகே, அதுதான் வந்து அண்ணா திமுக இல்ல அமித்ஷா திமுகன்னு எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க திமுக காரங்கெல்லாம். இன்னொரு பக்கம் வந்து தம்பிதுரையை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அவர் வந்து நேத்து வந்து அந்த டெல்லி மசோதா வந்ததுக்கு அப்புறம் ஆம் ஆத்மியோட எம்பி ராகவ் சதா என்ன பண்ணார்னா, இதை வந்து சிறப்பு குழுவுக்கு நீங்க அனுப்பணும், இதை நிறைவேற்றக்கூடாது, நிறைவேறினது தப்பு, இதை வந்து சிறப்பு குழுவுக்கு அனுப்பிச்சு ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு. அந்த தீர்மானத்துல வந்து சில பிஜேபி எம்பிக்களோட பேரும் இருந்தது, தம்பிதுரையோட பேருமே இருந்தது. அதனால வந்து எப்படி என் பேர் வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தம்பிதுரை வந்து கொந்தளிச்சிருக்காரு. எங்களுக்கு கேட்காமே அதுல சேர்த்துட்டாருன்றாரு. ஆமா, போலியா ஏதோ ஒரு ஆவணத்துல கையெழுத்து போட்டு என் பேரை சேர்த்துக்கிட்டாங்க அதுல அந்த தீர்மானத்துல. நான் எதிர்த்தெல்லாம் தீர்மானம் கொண்டு வரல, நான் இதை பத்தி வந்து சபாநாயகர்கிட்ட வந்து கடிதம் கொடுத்துருக்கேன், புகார் கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகவ் சதா கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே அந்த சிறப்பு குழு வந்து என்கிட்ட நோட்டீஸ் அனுப்பிச்சு கேட்பாங்கல்ல, அப்ப நான் பதில் சொல்லிக்கிறேன், இப்ப நான் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா எப்படி அதுல பேர் வந்து தெரியல இப்போ வரையும் அவரே சேர்த்துக்கிட்டாரு போல இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாரும் ரெண்டு தரப்புலயும் எல்லா எம்பிகளும் வந்து பிரசன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது முக்கியமா கவனம் ஈர்த்தது வந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். அவர் வந்து 90 வயசாகுது, அந்த வீல் சேர்ல வந்து அவங்க உள்ள உட்காந்து நானும் வந்து வாக்களிக்கணும் எதிர்த்து அப்படின்ற அந்த அடிப்படையில வந்து உட்கார்ந்து இருந்தாரு. மணிப்பூர்ல நடந்த வன்முறை, கலவரம், பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், இதை எல்லாமே வந்து காவல்துறை சரியா வந்து கட்டுப்படுத்தல, அவங்க இல்ல கட்டுப்படுத்த விரும்பல, அந்த சட்டத்தின் ஆட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதிருப்தி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு திரும்பி நேத்து வந்துச்சு. ஸோ அதுல சில விஷயங்கள்லாம் வந்து அதிரடியா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. விசாரணையை வந்து முழுமையா மணிப்பூர் போலீஸையே நம்பி விடாம இவங்க வந்து ஹோல்ட வச்சுக்கிற மாதிரி சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா சில விஷயங்கள் என்னன்னா, இந்த ரிலீஃப் அண்ட் அந்த ரீஸ்டோரேஷன் பிரச்சனைக்கான தீர்வும் அதுல இருந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது, இதை மேற்பார்வையிடுறதுக்காக உயர் நீதிமன்றங்கள்ல பணி செஞ்சு ஓய்வு பெற்ற முன்னாள் பெண் நீதிபதிகள் 3 பேர் அமைச்ச ஒரு குழு வந்து அமைச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். அது போக சிபிஐக்குல ஒரு முக்கியமான 16 வழக்குகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமானது வந்து அந்த நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு. இதை வந்து சிபிஐ வந்து விசாரிக்கும் போது அந்த 16 வழக்கையும் விசாரிக்கிறதுக்கு மணிப்பூர்லேருந்து வெளியே மற்ற மாநிலங்கள்லேருந்து 5 டிஒய்எஸ்பிகள் அவங்க ரேங்க்ல இருக்கிற அதிகாரிகளை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது போக மாநிலத்தில் வந்து இருக்கிற மற்ற வழக்குகள், பாலியல் கடை வழக்குகள், கொலை வழக்குகள், காவல்துறை மீதான வழக்குகள், இதையெல்லாம் விசாரிக்கிறதுக்கு மொத்தம் 42 சிறப்பு குழுக்கள் அமைக்கணும். இந்த 42 சிறப்பு குழுக்களையும் வந்து மேற்பார்வையிடுறதுக்காக மற்ற மாநிலங்கள்லேருந்து டிஐஜி ரேங்க்ல இருக்கிற அதிகாரிகளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு சரியா நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்க நாங்களே வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து தேர்வு செஞ்சு ஒரு குழு அமைக்க போறோம் அப்படின்றத பெரிய ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது மணிப்பூர் மாநில அரசின் மேல வந்து நம்பிக்கை வந்து முழுசா வைக்காம இவங்களே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஹரியானாலையும் வந்து இந்த வன்முறை நூ அப்படிங்கிற பகுதியில் வந்து ஜூலை 31 தேதி அந்த பஜ்ரங் தல் அமைப்பு ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க. அதுல
கலவரம் வந்து வெடிச்சது இல்லை. இப்போ அந்த நூ பகுதியில் உள்ள இஸ்லாமிய வீடுகளை வந்து குறிவச்சு, வீடுகள் கடைகளை குறிவச்சு புல்டோசரை வச்சு மாநில அரசு இடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள், அது வீடியோ காட்சிகள், புகைப்படங்கள் எல்லாமே வந்து வெளியாயிருக்கு. இது வந்து ஓவைசி இருக்கார்ல, ஏஎம்ஐஎம் கட்சியோட தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மண் வீடுகளை இடிச்சுதான் அவங்க வலிமையை காட்டணுமா, இஸ்லாமியர்களை குறிவச்சு தாக்குறாங்கிற மாதிரி அவர் எடுத்து பேசிட்டு இருக்காரு. ஆனா வந்து அவங்க அதிகாரிகள் தரப்புல வந்து சட்டவிரோதமா வந்து கட்டப்பட்ட வீடுகளை தான் இடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, சட்டவிரோதமா இந்த கலவரம் வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர்களோட வீட்டை வந்து இடிக்கிறாங்கிறது தான் இப்ப குற்றச்சாட்டு. ஆனா அந்த கல்வீச்சு சம்பவத்துல ஈடுபட்டது இதுதான், இந்த வீட இடி அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சொல்றதாவே எதிர்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ நல்லா நோட் பண்ணனா, உத்தரப்பிரதேசிலயும் இதே மாதிரி கலவரத்துக்கு அப்புறம் தான் இந்த புல்டோசர் கலாச்சாரம் கொண்டு வந்தாங்க. மத்திய பிரதேசத்திலயும் இதே ராமநவமி கலவரத்துல கொண்டு வந்தாங்க. இப்ப ஹரியானாலையும் அதே கலவரம், அதே புல்டோசர் அப்படின்ட்டு இது ஒரு பேட்டர்னாவே வந்து அவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இப்ப பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் வந்து தான் அவங்களே முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாங்க. இந்த வன்முறையை ஆரம்பிச்ச டைம்ல அவங்க இப்ப ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, உடனடியா நிறுத்தணும், இந்த புல்டோசர் வச்சு இடிக்க கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால இப்போ தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த நடவடிக்கையை. பட் இதுல வந்து மாநில அரசு இதுலயுமே ரெட்ட வேஷம் தான் போட்டுட்டு இருக்குன்ட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கேரளால பார்த்தோம்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வராங்க இல்லையா, கொண்டு வர திட்டமிட்டு இருக்காங்கல்ல, அதை வந்து எதிர்த்து இப்பயே வந்து தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காரு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன். ஓகே, அதன் மேல விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, பிடிஆர் வேற அங்க போயிருக்காராமே, அந்த நடைமுறையெல்லாம் எப்படி இருக்கு, கேரளா சட்டமன்றம் எப்படி இருக்குன்ட்டு பிடிஆரும் சில அதிகாரிகளும் தமிழ்நாட்டுல இருந்து அங்க போயிருக்காங்களாம். என்ன வருண், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இருந்து செந்தில் பாலாஜியை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி வந்து அமலாக்கத்துறை நேற்று நைட்டு கூட்டு போயிருக்காங்க போல இருக்கு. ஆமா, அடம் முடிச்சு கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா நாங்க நாளைக்கு அனுப்புறோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சைட்ல இருந்து, இல்ல முடியவே முடியாது, இன்னைக்கே கூட்டு போவோம்ட்டு அமலாக்கத்துறை நேற்று நைட்டோட நைட்டா அவரை வந்து நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனுக்கு கூட்டு போய் அங்க வந்து நைட் ஒரு 2-3 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல விசாரிக்கலாம், அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் சொல்லிட்டு, ஆமா காவல் எடுத்து விசாரிக்கலாம் சொன்னதுக்கு அப்புறம் இங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வந்து வழக்கறிஞர், அவங்க ரெண்டு தரப்பு வழக்கறிஞர்களும் ஆஜரானாங்க. சரி, அதுக்கப்புறம் நீதிபதி அல்லி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகே உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டாங்க, அதனால 5 நாட்கள் இன்று மாலையில இருந்து 12ஆம் தேதி வரை நீங்க எடுத்து விசாரிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப ஆஜரானாரு செந்தில் பாலாஜி காணொலி மூலமா, தாடி எல்லாம் வச்சிருந்தாரு. அவர் வந்து எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க, அதனால கால்ல உள்ள நரம்பு வேற எடுத்துட்டாங்க, நிக்கவே முடியல, கொஞ்சம் அசைக்கவே முடியல, அதனால என் உடல்நிலைய மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கணும்ங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சாரு. அதுக்கு அள்ளி என்ன சொல்லிட்டாங்க நீதிபதி அள்ளினா, இல்ல உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அமலாக்கத்துறை பாத்துக்குவாங்க, உடல்நல பிரச்சனை இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அமலாக்கத்துறைகிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காவலை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் அவரை வச்சு விசாரிச்சிருக்காங்க. இந்த 5 நாளுமே கடுமையான விசாரணை இருக்கும் செந்தில் பாலாஜி கிட்ட தான் சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த குறி வந்து அவரோட தம்பிக்கு தான் வச்சுருக்காங்களாம். ஏன்னா மற்ற இதுவுமே பின்னாடி இருந்து அவர் தான் எல்லா பணத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. ஓஹோ, ஸோ அதனால் அவரை வந்து அசோக் அவரை வந்து அடுத்து தூக்குறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அமலாக்கத்துறை ஒட்டுமொத்த நடவடிக்கையும் பார்த்தோம்னா கொங்கு பெல்ட்டில் வந்து யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து ஒரு நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, அதுதான் திமுகலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க அப்படின்ட்டு. அது தாண்டி இது போக்குவரத்து துறையில அந்த மோசடி பண்ணிட்டாரு, வேலை வாங்கி தரேங்கிறது தானே வழக்கு. அந்த வழக்கை வச்சு உள்ள இறங்கி இவங்க சோதனை பண்ணும்போது நிறைய மூட்டை மூட்டையா ஃபைல்ஸ் கிடைச்சிருக்கான். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நிறைய சிக்குவாரு பின்னாடி செந்தில் பாலாஜிங்கிறது தான் சொல்றாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஏன்னா பல மாநிலங்கள்லயும் இவரோட பணம் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 5 நாள் விசாரணை முடிவுல அமலாக்கத்துறை கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெளிவா தெரிய வரும். இன்னொரு பக்கமும் அவருக்கு நெருக்கடி கூடி இருக்கு. என்னன்னா நீ சொன்ன இல்லையா, அந்த வேலையை வாங்கி தரதா வந்து பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாருன்னு ஒரு வழக்கு. ஆமா, அந்த வழக்கை வந்து நீ செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள விசாரணை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி 2 மாசம் கிரேஸ் டைம் கொடுத்தாங்க, இப்பயும் போய் எங்களுக்கு இன்னொரு 6 மாசம் வேணும் அப்படின்னு கேட்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ எப்பதான் முடிப்பீங்க, உங்க டிஜிபியை கூப்பிடுங்க நான் கேட்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நாட்டு டிஜிபியை வர சொல்லுங்கன்றாங்களா? ஆமா, இல்ல சார் டிஜிபி எல்லாம் வேணாம், நாங்களே பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 30க்குள்ள நீ விசாரணையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த தமிழ்நாடு மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் வந்து இது அவங்களுக்கும் ஒரு சீக்கிரமா முடிக்கணுங்கிற உத்தரவும் இருக்குது. ஆமா, ஸோ செந்தில் பாலாஜிக்கு எல்லா பக்கமும் ஒரு நெருக்கடியாக தான் இருக்குது இருந்துகிட்டு இருக்கு.
விவசாய நிலத்துல பயிர்கள் இருக்கும் போதே என்எல்சி வந்து இந்த புல்டோசரை இறக்கி அந்த விரிவாக்க பணிகள் எல்லாம் பண்ணாங்க இல்லையா? ஆமா, அது தொடர்பான வழக்குல உயர்நீதிமன்றம் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் விவசாயிகள் அங்க பயிர் செய்யக்கூடாது, இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க புதுசா பயிர் போடக்கூடாது, இதுக்கு முன்னாடி போட்ட பயிரை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க அறுவடை செஞ்சிடணும், உங்களுக்கான இழப்பீடு எல்லாத்தையுமே சரியா கொடுத்துட்டாங்க, என்எல்சி பண்ணவரே தப்பு, புல்டோசரை வந்து பயிர் மேல இறக்குனது, ஸோ இந்த பிரச்சனையிலே இனிமேல் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஓகே, ஆமாம். இன்னொரு பக்கம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புமணி ராமதாஸ் வந்து ஏன் இப்படி வந்து அடிமை ஆயிட்டாரு மத்திய அரசுக்கு, என்டிஏ கூட்டணியில் இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, இங்கெல்லாம் வீராவேசமாக பேசுறீங்க, நான் அங்கே போய் அடிபணிஞ்சிருக்கீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, என்எல்சி வந்து அந்த திட்ட விரிவாக்க பணியை வந்து கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது யாரோட நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம், அப்ப நீங்க வந்து அங்க போய் சண்டைட்டு இருக்கணுமா இல்லையா, ஏன் அமைதியா இருக்கீங்க, ஏன் இப்படி வந்து அடிமையிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே, அவரு நாடாளுமன்றத்துக்கு போனாதானே அங்க போய் பேசுவாரு, அவர் தான் போறதே இல்லையே. இன்னொரு பக்கம் வந்து இந்த பிஜேபி பத்தி பேசணும்னா, பிஜேபியில வந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் எஸ்கேஎஸ் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கைதாயிருக்காரு. இப்ப நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம், ஃபேக் நியூஸ் போட்டு கைதாகிறது, இந்த ஏதாவது கொள்ளை அடிக்கிறது, இந்த நிதி நிறுவன மோசடி, இந்த மாதிரி இதில் தானே தொடர்பு படுத்திருந்தாங்க பிஜேபி. இவர் வந்து வேற ஒரு மாதிரி கைதாயிருக்காரு. இவருக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் முடிஞ்சிருச்சு. ஓஹோ, முதல் மனைவி வந்து உயிரிழந்துட்டாங்க 2019ல், அதுக்கப்புறம் தேவிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மனம் முடிச்சிருக்காரு. அவங்களுக்கு தெரியாமையே, அந்த தேவிகாங்கிறவங்களுக்கு தெரியாமையே மூன்றாவது கல்யாணம் பண்ணியிருக்காரு. பாஜக சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகியே கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்ப இத கண்டுபிடிச்சிட்டாங்க தேவிகா, அவங்க வந்து இப்ப வழக்கு கொடுத்துருக்காங்க, அதனால அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க, மறைச்சு இந்த மாதிரி மூன்றாவது திருமணம் பண்ணியிருக்காருன்ட்டு. ஓகே, எல்லாத்துலயுமே நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு, எல்லா எந்த கேஸ் இருந்தாலும் நாங்க அதுல இருப்போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஏதோ கடிதம்லாம் அனுப்பியிருக்காங்களாமே பாஜக மாவட்ட தலைவர் ஒருத்தர். ஆமா, மதுரை மாவட்ட தலைவர் சுசீந்திரன் அவர் வந்து ஒரு கடிதம் மாதிரி ஒண்ணு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, கடிதமா அறிக்கையான்னு கண்டுபிடிக்க அது அவர் தான் சொல்லணும். அதை வந்து அவர் எடப்பாடிக்கு அனுப்புனாரா என்னன்னு தெரியல, ஆனா வெளியே மட்டும் விட்டுருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயக்குமார், செல்லூர் ராஜு இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து எங்க அண்ணா தலைவர் அண்ணாமலையை விமர்சிச்சுட்டே இருக்காங்க. இது தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன், உங்க கட்சியில இருக்கிற ஆட்களுடைய ஊழலை பற்றிலாம் நாங்க வந்து பேச வேண்டியது இருக்கும். ஓ, அது எப்படிப்பட்ட கூட்டணி பாத்தியா, ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்ப பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்கிறது இதுல தெரியுது. அவங்க இவங்களை விமர்சிக்க, இவங்க இவங்களை விமர்சிக்க, ரொம்ப வெளிப்படையான கூட்டணியா இருக்கு. கடைசியில பங்காளி சண்டை அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த கலாஷேத்ரா விவகாரம், அதுலயும் வந்து அந்த குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அவர் என்னன்னா, அந்த ஹரிபத்மன் அப்படின்ற ப்ரொஃபசர் இருக்குல்ல, அவர் மேல வந்து உச்சபட்ச நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இது யார் பண்ணிருக்காங்கன்றதோ ரொம்ப முக்கியம். இந்த கல்லூரி சார்புல இதை விசாரிக்க ஒரு குழு அமைக்கிறாங்க. ஆமா, அந்த குழு வந்து ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடக்குது, கண்ணன் அப்படிங்கிற அவங்க கொடுத்த பரிந்துரையில தான் இப்படி இருக்கு. ஓகே, இவர் மேல வந்து தீவிரமான குற்றச்சாட்டுகள் இருக்கு, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, எந்த மாதிரி நடவடிக்கை பாயுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொருத்தர் மேல வந்து ஒரு தீவிரமான நடவடிக்கை பாஞ்சிருக்கு, அதனால சிறையில உட்கார்ந்துருக்காரு. பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் இம்ரான்கான், அவர் வந்து பிரதமராக இருந்தப்ப அரசு விழாம் போது அந்த வெளிநாட்டு தலைவர்கள்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த கிப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வெளியில வித்துருக்காரு அப்படிங்கறதுதான் வந்து வழக்கு. அந்த வழக்குல இஸ்லாமாபாத் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருந்தாங்க. இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணி பாகிஸ்தான் போலீஸ் வந்து உள்ள தள்ளிட்டாங்க. தள்ளினதுக்கு அப்புறம் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நம்ம நிறைய பண்ணி வச்சிருக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போது நான் வந்து ஜெயிலுக்குள்ளதான் இருப்பேன், அதனால நான் வந்து இந்த ஜெயிலுக்கு எல்லாம் போறது, இந்த நெருக்கடியான சூழல் எல்லாம் எதிர்கொள்றது உங்களுக்காக தான், உங்க தலைமுறைக்காக தான், எனக்காக கிடையாது, அதனால நீங்க வந்து வீட்டுக்குள்ள அமைதியா இருக்க வந்து போராடுங்கன்னு கிளப்பி விட்டுருக்காரு. சோ அதனால ஒரு மாதிரி அவங்க தொண்டர்கள்லாம் கொஞ்சம் பதற்றமா தான் இருக்கு, அவங்க தொண்டர்கள்லாம் கொந்தளிக்கிறதுனால இப்ப மேல்முறையீடு போக போறதா சொல்றாங்க. பாகிஸ்தானுக்குள்ள பரபரப்பு இருந்துட்டே தான் இருக்கு. நான் எப்பவுமே பர்கர் பீஸா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு 2K கிட்ஸ் சொல்றாங்க. அதுக்கு 90s கிட்ஸ் ஸ்லேட் குச்சி தின்னுருக்கியா மண்ட பத்திரம் அப்படின்றாங்க. டேய் நில்ரா, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை எப்போ போட்ட? போன மாதம். எப்போ கழட்டுவ? அடுத்த மாதம். தூ, ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறதே அதுக்கு தானுங்க, என்ன சும்மா சும்மா துவைக்க சொன்னா. மற்ற எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிகளை விட மதுரை எய்ம்ஸ் முற்றிலும் மாறுபட்டது அண்ணாமலை. ஒரே செங்கலில் கட்டப்பட்டதில்லை, அதை சொல்கிறாரு போல.
தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடுவதற்கு பாமக ஆட்சிக்கு வர வேண்டும் அன்புமணி. மூட நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கீங்க போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்ன வருண், விருதுக்கு போயிருவோமா? ஆ, போயிடலாம். யாரு கொடுப்போம்? யாரு இன்னைக்கு நிறைய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா கூட இன்னும் மோடி வந்து பேசல. இந்த பக்கம் ராகுல் பேசுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆமா, சோ அவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கலாம். சரி, இன்னொருத்தர் இன்னைக்கு சிக்கியிருக்காருல்ல. நேத்துல இருந்து அவர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காராம். அவர் வந்து புதுசா புது கெட்டப்ல எல்லாம் வர போயிருக்காரு, அரெஸ்ட் ஆகி. சோ அவர் கொடுத்துடலாமா? செந்தில் பாலாஜி தானே சொல்ற? ஆமா, என்ன கொடுக்கலாம் அவார்டு? என்ன கொடுக்கலாம் நீங்களே ஏதாவது சொல்லுங்க பாத்து. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிறான். எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? எந்த பக்கம் போனாலும் அணக்கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஓகே, அதனால வந்து வழி தீர வழி என்னவோ கிளம்பிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இந்த தக்காளி விலை எல்லாம் ஏறிட்டு இருக்குல்ல, நாளைக்கு அதாவது வருங்காலத்துல வந்து எல்லா பொருளோட விலைகளுமே ஏறுங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இந்த உணவு சங்கிலிக்கு வந்து ஒரு ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி டீட்டெயிலா ஒரு கட்டுரை வந்து விகடன் தளத்துல வந்து வெளியாயிட்டு இருக்கு. அந்த கட்டுரையை வந்து படிக்கணும்னு விரும்புறவங்க வந்து படிச்சுக்கலாம். அதோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். வேணுங்கிறவங்க படிச்சுக்கலாம். விலைவாசி ஆச்சு, கண்டிப்பா படிப்பாங்க. ஓகே, கிளம்பிடலாமா? கிளம்பிவோம். நன்றி.